அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கள் காலேஜ் சீனியர் அண்டர் ஆஃபீஸர் ஜோசிகா பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஸ்கூல் லெவலில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து படித்தாங்க. ஆறாவதுலேருந்து 12 வரைக்கும் மல்லாங்கனூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து ஸ்கூல் படிப்பு வந்து முடித்தாங்க. ரெண்டாவது எங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணாங்க. இப்போ பிஇ வந்து தேர்ட் இயர் சிஎஸ்சி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2022 வந்து பெஸ்ட் என்சிசி கேடட்டாக வந்து விருதுநகர் 20 தமிழ்நாடு பட்டாலியன் என்சிசி மூலியமாக வந்து செலக்ட் ஆகி நியூடெல்லியில் நடந்த ஐடிசி இபிஎஸ்பி கேம்பில் வந்து 15 வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அக்டோபரில் வந்து 10 வந்து பேசிக் லீடர்ஷிப் கேம்ப் வந்து முடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு 28 சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிக்கு வந்து கோஆர்டினேட்டராக வந்து இருந்திருக்காங்க. இப்போ மதுரை குரூப்பில் வந்து பெஸ்ட் என்சிசி கேடட்டாக வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. கடந்த 4/8/2023 அன்னைக்கு மதுரை லேடிடோ காலேஜில் வந்து நடந்த என்சிசி ஃபங்க்ஷனில் என்சிசி டைரக்டர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் குர்பீர் பால் சிங் ஏவிஎஸ்எம் விஎஸ்எம் கிட்ட டிஜி என்சிசி அப்ரிசியேஷன் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இது மூலிமா எங்கள் காலேஜுக்கும் விருதுநகர் 20 தமிழ்நாடு பட்டாலியன் என்சிசிக்கு வந்து பெருமை சேர்த்துருக்காங்க. இவங்களோட எய்மே வந்து ஒரு ஆர்மியில் வந்து ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறதேன். நாங்கள் வந்து அதற்கான முறையான பயிற்சி வந்து இந்தியன் நேஷனல் அகாடமி ராஜாசார் மூலியமாக வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மூலிமா வந்து கண்டிப்பாக வந்து இவங்க ஆஃபீஸர் ஆவாங்க. அவங்க டிஜி என்சிசி கிட்ட வாங்கின அவார்டை பற்றி வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.